வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கும் தீபாஸ் குக்கிங் லைஃப் ஸ்டைல். இன்றைய வீடியோ யாழ்ப்பாணத்தில் அம்மா ராசவள்ளி கிழங்கு காய்ச்சறா, வேறுங்க பாப்பாவும் எப்படி அவச ராசவள்ளி கிழங்கு காய்ச்சறாங்க. ராசவள்ளி கிழங்கு பார்க்கவே இவ்வளோ ஆசையாக இருக்குது, நல்ல பர்பிள் கலராக இருக்குது. வெளிநாடுகளில் இப்படி கலராக இருக்காது, வெள்ளை கலராக இருக்கும். இப்போ இந்த கிழங்கு ஒரு 2 2½ கிலோ கிழங்கு வரும். இதை தோலை உரித்து சின்னஞ்சின்னா வெட்டி இப்படி நல்லா கழுவி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஒரு தேங்காய் திருவி, அந்த ஒரு தேங்காயில் முதல் பால் முதல் 2 தரம் கட்டிப்பாலாக புழிஞ்சு எடுத்து சட்டியில் வேறையாக வச்சுட்டு, பிறகு 3ஆம் பால் 4ஆம் பால் இப்படி தண்ணி பால்களை எடுத்து ஊற்றி இந்த கிழங்கு லேசாக மூடுற அளவுக்கு விட்டு அவிய வைக்கிறது. ஒரு கொஞ்சம் நேரத்தில் அவிஞ்சிட்டுது, 5 நிமிஷத்தில் அவிஞ்சிட்டுது. அவிஞ்ச உடனே திருப்பி கரண்டியால் மசிக்கிறான், மசித்து எல்லாத்தையும் கூழாக்கி போட்டு, பிறகு இது செவ்வரிசி, செவ்வரிசியும் போட்டு செவ்வரிசி அவிஞ்சோடனே இப்போ கடைசி முதல் பால் விடுறா, முதல் பால் எடுத்து வச்ச முதல் பாலை விடுறா. செவ்வரிசி போட்டு அவிஞ்சா போல் முதல் பால் எடுத்து வச்சுட்டு சீனி போட முதல் சீனி சாப்பிடாத வைக்க எடுத்து ஒரு சட்டியில் வச்சுட்டு, பிறகு 2 கப் ரைஸ் கப்பால் 2 கப் சீனி போட்டு கலக்கி பிறகு குடித்து பார்த்துட்டு திருப்பியும் இன்னொரு கப்பு போட்டு கலக்கினது. பார்ப்பதற்கு அழகான சுவையான ராசவள்ளி கிழங்கு ரெடி. நீங்கள் பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.